வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரூடாயிலில் ஒன் மினிட் ஷார்ட்டில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிடலில் உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் டென் பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்ட் காட்டும் நம்ம ஆனால் ஒரு பத்து பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா மார்க்கெட் வாலட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றனால தான் ஃபஸ்ட் ஆர்ட் உங்களுக்கு ஹெவியாக காட்டுது ஃபிஃப்டீன் தேர்ட்டின்ட்டு பட் வெறும் ஒரு பத்து பத்து பாயிண்டாலே எடுத்தாலே நம்மளால் நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அது எப்படிலாம் உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு எப்படிலாம் அச்சீவ் பண்ணியிருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்ச் நைன்த் ஓப்பன் ஆயிருக்கு சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே உங்களுக்கு பைக்கால் வந்து கொடுத்துச்சு ஓப்பனான ஒரு செகண்ட் கேண்டில் ஓகேங்களா பைக்கால் வந்துச்சு சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ இல்லை பைக்கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயிருக்கு சிக்ஸ் எயிட் டூ ஜீரோவில் இப்போ வாலட்டைல் நல்லாயிருக்குறனால ரொம்ப ஈஸியாகவே டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது அதுவும் இப்போ மார்ச் நைன்த் ஓப்பன் ஆன உடனே பைக்கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் தான் ஃபர்ஸ்ட் டாரட் நம்ம தேர்ட்டினே வந்து உங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் வந்துடும் நம்ம இதில் பத்து பத்து பாயிண்ட் எப்படி ப்ராஃபிட் புக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து உங்களுக்கு பைக்கால் அச்சீவ் பண்ணியிருக்கு இப்போ ப்ரீவியஸ் டே மார்ச் எயித் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்போ ப்ரியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செல் கால் வந்திருக்கு ஒரு டென் டுவெண்ட்டி கிட்டக்க சிக்ஸ் எயிட் ஜீரோ டூவில் இது செல் கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ டூவில் செல் கால் வந்திருக்கு ஸோ செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஓப்பனிங்கில் கேப் அப் கேப் அப் கப்புறம் பை கால் பை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பைக் பைக்கால் வந்து உங்களுக்கு நைன் கிட்டக்க வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து இன்டிமேட்டும் வந்து பண்ணிடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸ் எடுத்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஜீரோ டூவில் செல் கால் வந்தது நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் நைன் தேர்ட்டி ஃபைவ் கே வந்திருக்கு ஃபோர் எயிட் ஒன் ஒன்றில் இது உங்களுக்கு ஃபோர் எயிட் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு இப்போ க்ரீன்லேருந்து ரெட்டிலிருந்து க்ரீனாக மாறுது அப்படின்னா அது மாறுற கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு கலர் வந்து க்ரீன் கலரில் தான் வந்து வந்துடும் அதே சமயத்தில் பை கால் பையனும் வந்துடும் டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் நன்ட்டு ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ நீங்கள் கேண்டில் ஓப்பன் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடலாம் இப்போ இது பை பண்ண சொல்லிடுச்சு நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடலாம் அடுத்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து அந்த ரேஞ்சில் இருந்து நல்லா டவுன் போயிட்டு மேலே வந்து ஏறுது ஸோ உங்களுக்கு டைமிங்கும் வந்து கொஞ்சம் வந்து இருக்கும் தான் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ಬೈಯಸೆಲ್ಲ இப்போ செல் கால் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த கால் பை தான்ட்டு நீங்கள் காலை கூட ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெடியாகவே இருக்கலாம் ஜஸ்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னு மட்டும்தான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுற வேலையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி பையிங் ட்ரெண்ட் க்ரீன் கலரில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ செல் கால் போட போகிறீங்க ஸோ செல் காலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ண சொல்ல போதுன்னு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் அது ரெட் கலர் வந்துருச்சுனாலே செல் கால்னு வந்துடும் செல் பாயிண்ட்டே வந்துடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்டர் தான் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு ரெண்டே கால் தான் இருக்குது మార్కెట్ బై సెల్ అంటే இப்போ பயிங் ட்ரெண்ட் போகுதுனா அடுத்த செல்லிங் ட்ரெண்டுக்காண்டி வெயிட் பண்ணணும் மாதிரி இப்போ செல்லிங் ட்ரெண்ட் போயிட்டு இருக்காங்கன்னா பைங் ட்ரெண்டுக்குண்டி வெயிட் பண்ணுறோம் ஏன்னா பையிங் ட்ரெண்ட் வரையில் என்ட்ரி எடுக்கணும் அந்த ட்ரெண்ட் எப்போ வருது கொஞ்சம் ஏரியில் ஓகே இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு நமக்கு அந்த சிங்கிள் ஜென்ரேட்டர் சொல்லுது அதே மாதிரி ஏறிட்டு இறங்கும் போதும் எங்கனக்குள்ளே வித்துறலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இது சொல்லிடுது ஸோ நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிரும் நமக்கு அதுவும் இல்லாமல் பார்க்கையில் சிம்பிளாக புரியணுன்றதுக்காண்டி கலர் வச்சும் வந்து அனுப்பியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் பை பண்ணுற பண்ணுறதுக்குனா ரெட் கலரில் வரும் செல் பண்ணுறதுக்குனா நீங்கள் பார்த்தோன்னா ஓகே ரெட் கலர்னா இறங்கும் க்ரீன் கலர்னா ஏறுன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ அதுக்கு ப்ரீஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு செல் கால் ஹெச்ஸ் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு சிக்ஸ் டென்க்கு அப்புறமா ஃபோர் எயிட் சிக்ஸ்டி ஃபோரில் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் வரைக்கும் அதே ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துச்சு மார்க்கெட் வந்து நிறைய டைம் ரெக்கவரி இப்போ கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஏறுறதுக்குரிய ரெக்கவரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து ஏறினாலும் பை கால் வந்து வரவே இல்லை பட் நைன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு உங்களுக்கு பை கால் ஜென்ரேட் பண்ணிச்சு டார்கெட்டும் வந்து ரீச் பண்ணிச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெண்டோடையே வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டரை வந்து மூவ் பண்ணோம் ஸோ மார்க்கெட் வந்து எப்போ நல்லா கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து ஏறுதோ கரெக்டான டைமிங் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு பை கால் வந்திருக்கு ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோவில் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் எயிட் எயிட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு செகண்ட் டார்கெட் உங்களுக்கு எயிட்டி ஃபோர் வரைக்கும் காட்டுது ஸோ எயிட்டியிலே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து வந்துருது இந்த ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டைமிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாலட்டில் வந்து கம்மியாக இருக்க நேரம் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துருக்கும் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் ஓ க்ளாக்காக கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ இந்த டைமிங்கில் ஸ்லோவாக இருக்கும் பட் என்ட்ரி கிடச்சிடுச்சினா டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணும் பட் ஈவினிங்கில் கிடைக்கிற மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிடைக்காது உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ரீச் வந்து கொடுக்கும் நம்ம ஆனால் எதிர்பார்க்கறது பத்து பாயிண்ட் தான் ஏன்னா நமக்கு பத்து பாயிண்ட்டில் இவ்வளோ என்ட்ரி கிடைக்குதுங்களை நம்ம இதுக்கு பெருசாக எதிர்பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கால் வந்திருக்கு ஃபோர் நயன் ஒன் த்ரீயில் ஸோ அது ஒன் டுவெண்ட்டி வந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் வரைக்கும் இறங்குச்சி ஸோ இந்த ஆஃப்டர்நூனில் தான் யூரோப்பியன் மார்க்கெட் ஆகும் அது ஆனதுலேருந்தே டவுன் ட்ரெனில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்துச்சு நேற்று குரூட் ஆயில் அது வரைக்கும் மார்க்கெட் செம்ம பீக் செம்ம ஹையில் வந்து இருந்துச்சு நிறையா ப்ராஃபிட் புக்கிங்கும் நேற்று வந்து நடந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ இந்த கால் நமக்கு லாஸ் வந்து வந்திருக்கும் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோவில் நமக்கு வந்து பை கால் வந்து வந்திருக்கு அந்த கேண்டில் வந்ததோடு சரி அதுக்கு அடுத்த கேண்டில் கூட அதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படியே கீழே தான் வந்து இறங்குச்சு ஸோ இந்த கால் நமக்கு லாஸ் வந்திருக்கும் நமக்கு ஒரு என்ட்ரி லாஸ் வந்தாலும் இருக்க என்ட்ரிஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் இது மார்னிங்கே வந்து ஃபோர் நைன் டூ செவனில் செல் கால் வந்துச்சு செல் கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் ஒன் டூ வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்குச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் கொஞ்சம் இறங்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா செல் பண்ணலான்றணும் அதே மார்க்கெட் ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்குனாலும் பை பண்ணலான்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஏதாச்சும் ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் மிச்ச இருக்க எல்லா என்ட்ரீஸையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் எடுக்கிற முதல் ரெண்டு மூணு என்ட்ரியே ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த என்ட்ரிஸே வந்து தேவையில்லை ஏன்னா நமக்கு ரெண்டு மூணு என்ட்ரிஸ்ல நமக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடுது அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வேணும் உங்கள் சிஸ்டமில் நீங்களே உங்களுக்கு பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக நீங்கள் டெய்லி சிஸ்டமில் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி என்ன பண்ணலாம் வாங்கலாமா விற்கலாமா என்ன டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ